வெல்கம் டு வனில் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தலவாழை படையலில் ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் ஒன்று செஞ்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சேர்ந்து இப்போ சிக்கன் நக்கெட்ஸ் செய்வோம். போன்லெஸ் சிக்கனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேக்டோனல், கேஎஃப்சி இங்கெல்லாம் வந்து சிக்கன் நக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம சிக்கன் நக்கெட்ஸை வந்து ஆயிலில் டிப் பண்ணாத தவாவில் செய்ய போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பூரா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நம்ம காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லிஸும் நம்ம கலந்துருக்கோம், ஹோட்டலில் அது கிடையாது. இந்த சிக்கன் நக்கெட்ஸ்லாம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு சோள மாவு, அரிசி மாவு, கடலை மாவு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். டெக்ஸ்டராக கிடைக்கிறதுக்காக நல்லா ஒயிட் எக் கலந்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 to 40 minutes நம்ம நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை ஃபுல்லாக நம்ம ஆயிலையும் பொரிக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, தவா ஸ்டைலில் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போ உள்ள நியூ ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு, இந்த கிட்ஸுங்களுக்கு நக்கெட்ஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்குது. வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம டேர்ன் பண்ணிடலாம். நல்லா போத் சைடு இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழை இலை படையில் நம்ம வான்கோழி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டர்க்கி எப்படி செஞ்சேன்னு பார்க்க போகிறோம். இது மட்டன் மாதிரி கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகும். இது ஜிஞ்சர், கார்லிக், சால்ட்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் பெருஞ்சீரக பவுடர், ஜீரக பவுடர், உங்கள்கிட்ட என்னென்ன ஆரோமேட்டிக் ஹேர்ப் இருக்குதோ, பேசில், துளசி பவுடர் எல்லாமே போடலாம் நீங்கள். நான் பேசில் சொல்கிறேன், துளசி பவுடர், ஆரிகான் சொல்கிறேன், கற்பூர விலை பவுடர், கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டிருக்கேன், காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கிறேன், பார்சிலி கீரையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொரியாண்டரும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். மூலிகை பவுடர்லாம் அதிகமாக தான் சேர்ப்பாங்க இங்கே உள்ளவங்க ஃப்ரெஞ்சு பீப்புள்ஸும். ஒரு சீஸியான பிஸா வாண்டால் கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும். ஒரு இட்டாலியன் பீஸா, சீசி பீஸாவில் எல்லா மூலிகைகளும் கலந்து வச்சுருப்பாங்க. எல்லாம் காய்ந்த மூலிகையெல்லாம் கலந்து நம்ம கறியில் நல்லா ஊற வச்சிட்டோம். 2 முட்டையோட வெள்ளைக்கீரை எடுத்துப்போம், அது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ட்ரை ஹேர்புலாம் தூவிக்கிங்க. நீங்கள் ஹேர்பு அரோமாட்டிக்லாம் கிடைக்கலன்னா 2 துளசி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, 1 கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா, கருவேப்பில்லை இதுமாதிரி நல்லா அதையும் கட் பண்ணி போட்டுக்குங்க. ரெட்டிஷாக வேணால் நீங்கள் கொஞ்சம் பப்ரிக்கா தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. நம்ம ஹோம்மேடாக செய்கிறதுனால நம்ம கலர் பவுடரை அவாய்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ரஸ்க் பவுடர் இல்லைனா ப்ரெட் எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு தவாவில் போட்டு ரைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ரஸ்க் பவுடர் ரெடி ஆகிடும். ஒரு 10 minutes நம்ம மசாலெலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ தர்க்கிஷ் எடுத்துடலாம். இப்போ தவாவில் எண்ணெயை விட்டுப்போம், அதில் கார்லிக் நம்ம தட்டி போட்டுக்கலாம். தர்க்கிஷ் நல்லா மசாலா நல்லா ஊறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குக் பண்ண வான்கோழி நம்ம மசாலா ஒரு 10 minutes நல்லா ஊறிடுச்சு. இந்த மேரினேட் பண்ண வான்கோழி பீசஸை ரஸ்கில் டிப் பண்ணிவிட்டு தவாவில் வச்சிடலாம். நம்ம இந்த வான்கோழியை 3 பீஸாக போட்டோம். ஒவ்வொரு பீஸும் வந்து 150 கிராம் இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மெத்தடில் தான் இந்த வான்கோழி செஞ்சுருக்கோம். இது கூட எப்படி ஃப்ரெஞ்சு பீப்புள்ஸ்லாம் சாப்பிடுவாங்கன்னா ஒரு சேலட் வச்சுப்பாங்க. ஒரு பீஸ் கறிங்கிறது உங்களுக்கு 150 கிராம் இருக்கும். ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் பாஸ்தாவோட ப்ரெட் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரெஞ்சு பீப்புளோட மெயின் மீல்ஸ் வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை, இன்னும் பொட்டேட்டோஸு, சேலடு, இந்த வான்கோழி நக்கெட்ஸ் இதை வச்சு சாப்பிடுவாங்க. இந்த காய்ந்த மூலிகைகள்லாம் நம்ம சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் டயட்டில் இருப்பாங்க வெயிட் லாஸ்க்காக. அப்படி டயட்டில் இருக்கிறவங்க ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள் சேலடோடு இதை சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போத் சைட் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் வான்கோழி ரெடி ஆகிடுச்சு. ஒரு எம்மியான டெலிஷியஸான ஒரு ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக்கே பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.